ஹாய் கைஸ், வெல்கம் டு வ்ளாக்ஸ் ஆஃப் என்கே. நான் பார்த்தீங்கன்னா உங்கள் நவீந்திரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபுட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இங்கே வந்து அஸ்விதா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரில் தான் இருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா எலம்பிள்ளை கத்தாலப்பேட்டை மசூதிக்கு அடுத்த வீட்டில் தான் இருக்குது. அடுத்த வீட்டில் தான் இருக்குது. அண்ணன் வந்து இவர் தான் வந்து இதை செஃப். இவர்கிட்ட வந்து இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் அப்படி இங்கே எப்போ ஆரம்பிச்சிங்க நான் கேட்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கடை ஓனர் நான் நம்ம கூட இருக்கார். அண்ணன் பேர் என்னோடய பேர் கோபால், செஃப் கோபால். ஐ ஹவ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. நான் இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் ஆகுது. நம்மளோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் அண்ட் சைனீஸ், இந்தோ சைனீஸ் ஸ்பெஷாலிட்டி மெனு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெனு. இது ஒன்லி ஃப்ரம் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும், ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் அவைலபிள். இது நம்ம இப்போ நமக்கு இது வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கிது. இளம்பிள்ளையிலேயே மக்களோட லாக்டவுன்னால் எங்கேயும் வெளியே போக முடியல. ஸோ அவங்களோட ஃபெசிலிட்டிக்காக நம்ம இங்கேயே தரமான உணவு வந்து இங்கேருந்தே கொடுக்குறோம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா ட்ராகன் சிக்கன். இட்ஸ் அ சைனீஸ் ஸ்டைல். இட்ஸ் எ வெரி லிட்டில் ஸ்பைசி, ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி, ஷோர் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும். குழந்தைலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அண்ட் மெயின் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்ட்டுருக்கும். ஃபிஷ் ஃபிங்கர் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இது எங்கேயுமே நம்ம லோக்கல் எங்கேயுமே கிடைக்காது. இட்ஸ் எ க்ரம்டு, எல்லாமே இம்போர்ட்டட் ஃபிஷ் ப்ளஸ் இம்போர்ட்டட் க்ரம்ஸ், பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரை பண்ணி நான் அப்புறம் காட்டுறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடையோட மெனு இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா ப்ரான்ஸ் அண்ட் லாலிபாப் அண்ட் வந்து ஃபிங்கர் ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் எப்போ இருக்கு சாப்பிட சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் இதுக்கு 3 பாக்ஸ் இருக்குது. நான் 3 பாக்ஸில் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து லொக்கேஷனை திரும்பி ஷேர் பண்ணிக்க நான் வந்து விரும்புகிறேன். அண்ட் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் இளம்பிள்ளை கத்தாலப்பேட்டை மசூதிக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது.
ஆனது நம்ம ஆற வைக்க வேணாம், அவன் சாப்பிட்றலாம். அண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் சொல்லிடுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரான்ஸ் இருக்குது, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் லாலிபாப் இருக்குது, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் ஃபிஷ் இருக்குது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஒன்றா சாப்பிட்றலாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் சின்னதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிஷியஸ் ப்ரான்ஸ் இருக்குது. நான் வந்து ஒன்று எடுத்து நான் வந்து வாயில் வைக்க போகிறேன். ஆசமாக இருக்குது. ஆனால் என்ன, நான் சூடு ஆற வச்சுட்டேன், அதனால தான் இப்போ சூடு ஆற வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் அப் சூடு ஆற வச்சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆசமாக இருக்குது. அங்கே உள்ளே இருக்க ஜூஸியாக வந்து பாருங்க, எச்சம் ஊறுது. உள்ளே இருக்க ஜூஸியான கண்டெட்லாம் எனக்கு வாயில் அப்படியே கரையுது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. அண்ட் ஸ்பைசஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ப்ரான் 65 மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆசமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த செஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் வந்து அதனாலே இல்லை, நாம் சூப்பராகவே இருக்குது. அண்ட் வந்து நம்ம அடுத்ததை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம், அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாலிபாப் கொடுத்துருக்காங்க. லாலிபாப் சிக்கன் லாலிபாப் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் கூடவே சார்ஸும் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து சார்ஸோட தொட்டா டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கில் தான் தெரியும். நான் சார்ஸ் இல்லாமல் சாப்பிட போகிறேன், நான் சாப்பிட போகிறேன். உள்ள பார்த்தீங்கன்னா அதாவது வந்துருக்கு. அண்ட் ஸ்பைசஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஆசமாகவே இருக்குது. அண்ட் நான் ப்ராணிக் சொன்ன மாதிரி அந்த உள்ளே இருக்க ஜூஸ் எல்லாம் வாயில் அப்படியே சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு சூப்பரான ஸ்பைசஸ்லாம் போட்டு உள்ளே வந்து சிக்கன் ரொம்ப ரொம்ப வெந்து சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஆசமாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து வச்சுட்டு நான் அடுத்தது அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுத்தது அன்பாக்ஸ் பண்ண போகிறேன், சாப்பிட போகிறேன். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மயோனீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் உள்ளே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எப்பவுமே சிக்கன் இதை வந்து மயோனீஸ் தான் கொடுப்பாங்க. நான் தான் மயோனீஸ் தொடாமல் தான் சாப்பிட போகிறேன். அண்ட் டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன் இல்லையா. அண்ட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் வாயில் வைக்க போகிறேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபிஷ் ஒன்று எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபிங்கர் வந்து இந்த ஃபிஷ்ஷு வந்து சாஃப்டாக இருக்குது. அண்ட் வந்து வாயில் அந்த அது கடிக்கவே தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து முழுங்கலாம் அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்குது. அண்ட் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் வந்து ஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கு. அண்ட் வந்து ஸ்பைசஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து மைனீஸில் தொட்டு சாப்பிட்டா இன்னும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி குடிக்கும் தான் சொல்லுவேன். பார்த்திங்கன்னா மைனீஸோட தொட்டு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. இதை நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ சூப்பரான ஃபிங்கர் ஃபிஷ் அதோட மைனீஸ் தொட்டு சாப்பிட்றது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் இவ்வளோ சூப்பராக இருக்குது, டக்க டாப் டக்கராக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெவல், வேறு லெவல், அடித்து தூக்கிட்டு போயிடலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடித்தாச்சு எல்லாமே. மூணு பார்த்தீங்கன்னா மூணும் வந்து செமையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட்லாம் வந்து உள்ளே இருக்க அந்த மீட்டாக இருக்கட்டும், வெளியே இருக்க அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே ஆசமாக இருந்துச்சு. நான் ஒரே ரீசனாக நாங்கள் வீடியோ எடுக்கிற பேரில் ஆற வச்சிட்டோம். ஆனால் ஆற வச்சாலும் அந்த டேஸ்ட்லாம் அப்படியே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் ஆனால் ஆரத்துக்கு அதாவது என்ன சூடாக சாப்பிட்ருந்தேன் நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். வந்து அங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ட்ராகன் சிக்கன் சொன்னாங்க. ட்ராகன் சிக்கன் வந்து நான் வந்து ட்ரை பண்ணல. ஆனால் வந்து நீங்கள் போனால் அங்கே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அங்கே வந்து ஸ்பெஷல் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சொன்னாங்க. ஆனால் வந்து உங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு போடுறேன், நீங்கள் வந்து இங்கே பார்த்துங்க மெனு. அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மீட் ஐட்டம் மட்டும் இல்லை, அங்கே வந்து வெஜ்ஜில் இருந்து வெஜ்ஜு கூட இருக்குது. நான் வந்து நான் அந்த மெனுவில் நீங்கள் காட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே வந்து
நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் கூட இருக்கேன்னு நான் போனேன்ண்ணா. இது நாங்கள் சாப்பிட்டு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனோடனே ஆவி பறக்குச்சு எனக்கு பார்த்திங்கன்னா, அப்படியே எடுத்து கையில் எடுத்து சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு அது. அப்படியே பண்ணும்போதே எனக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்படியே சிக்கன்லாம் போடும்போது அப்போ செமையாக இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து கேப்சர் பண்ணலாம் நினைக்கிறேன் சிக்கன் போடும்போது. நீங்கள் அப்படியே நான் எனக்கு தெரியல, எனக்கு வந்து கேமராமேன் தான் தெரியும் அண்ட் கேமராமேன் கமலுக்கு தான் தெரியும். ஆனால் வந்து அப்படியே காட்டியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள். நான் அந்த செஃப் அண்டு ஓனர்லாம் ஒருத்தர் தான். அண்ட் அவருக்கு பார்த்திங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால வந்து அசமாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஐட்டமும் ஆசமாக தான் இருந்துச்சு. அண்ட் எப்படி இவன் 3 ஐட்டம் தான் சாப்பிட்டான், எல்லாமே ஆசமாக இருக்குன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்களா. இந்த 3 ஐட்டமே ஆசமாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லா ஐட்டமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அதனால் தான் நான் டோட்டலாக சொல்லிட்டேன். அண்ட் அவர் பேர் பார்த்திங்கன்னா கோபால் செஃப்னு சொல்லலாம், சார்னு சொல்லலாம். அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆசமாக பண்ணியிருந்தார். அண்ட் தேங்க்ஸ் ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க விட்டதுக்கு. அண்ட் இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க. டிங்.